குருப்போ நமஹ. சிவாய திருச்சிற்றம்பலம், ஸ்ரீமாத்ரே நமஹ. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம், நமாமி பகவத் பாதசங்கரம் லோகசங்கரம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். குண்டலி குமாரி குட்டிலே சண்டி சராச்சர சவித்ரி சாமுண்டே குணினி குஹாரிணி குஹ்யே குருமூர்த்தே துவாம் நமாமி காமாட்சி. விமலபட்டி கமலகுட்டி புஸ்தக ருத்ராட்ச சஸ்த ஹஸ்தபுட்டி காமாட்சி பக்ஷ்மலாட்சி கலித விபஞ்சி விபாசி வைரிஞ்சி ஹரி ஹி ஓம். பரமேஸ்வர ஸ்வரூபமான உங்கள் எல்லாருக்கும் என்னோட நமஸ்காரம். இன்னைக்கு சௌந்தர்யலகரியின் 32வது அலை, 32வது ஸ்லோகம். ஸ்லோகத்தை முதல்ல பார்த்துட்டு அதனுடைய பொருளை விரிவாக அப்புறம் பார்க்கலாம். சிவசக்தி காமஹ க்ஷிதிரதர விஷீத கிரணஹ ஸ்மரோஹம் சசக்ரஹ ததனுச பராமாரஹரய அமீ ஹ்ருல்லேகாபிஹி திஸ்ருபிரவசானேஷு கடிதாஹ பஜந்தே வர்ணாஸ்தே தவ ஜனனி நாமாவயவதாம். இந்த ஸ்லோகத்தின் பொருளை, பதங்களின் பொருளை பார்த்தோம்னா, இந்த ஸ்லோகத்தில் ஆச்சாரியால் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே கா அப்படிங்கிற அக்ஷரத்தில் ஆரம்பிக்கக்கூடிய காதி வித்யை அப்படிங்கிற பஞ்சதசாட்சரி மகாமந்திரத்தை மறைமுகமாக ஆச்சாரியால் இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கார். ஹே ஜனனி தாயே, சிவஹா சிவபீஜமான கா அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. சக்திஹி சக்தி பீஜமான ஏ, காமஹா மன்மத பீஜமான ஈ, க்ஷிதிஹி பிருத்வி பீஜமான லா, அத அதுக்கப்புறம் ரவிஹி சூரிய பீஜமான ஹா, சீதகிரண குளிர்ந்த கதிர்களை உடைய சந்திர பீஜமான சா, ஸ்மரஹா மன்மத பீஜமான கா, ஹம்சஹ ஹம்சமந்திரத்தில் உள்ள ஆகாச பீஜமான ஹா, சக்ரஹ இந்திரனுடைய பீஜமான லா, ததனுச அதன் பிறகு பராமாரஹரையஹ பராபீஜமாகிய சா, மன்மத பீஜமாகிய கா, பிருத்வி பீஜமான லா, அமீவர்ணாக இந்த அக்ஷரங்களின் அவசானேஷு முடிவுகளில், திஸ்ருபிஹி மூன்றான ஹ்ரில்லேகாபிஹி புவனேஸ்வரி பீஜமான ஹ்ரீங்காரங்கள் ஒவ்வொரு கூட்டத்தின் முடிவிலும் கடிதாசந்தக கே சேர்க்கப்பட்டு தவ உன்னுடைய நாமாவயவதாம் மகா திரிபுர சுந்தரி மகாமந்திரத்தின் அங்கங்களாக பஜந்தே ஆகின்றன. இந்த ஸ்லோகத்தின் பொருளை சேர்த்து சொன்னோன்னா, தாயே சிவபீஜமான கா, சக்தி பீஜமான ஏ, மன்மத பீஜமான ஈ, பிருத்வி பீஜமான லா, அதன் பிறகு சூரிய பீஜமான ஹா, குளிர்ந்த கிரணங்களையுடைய சந்திர பீஜமான சா, மன்மத பீஜமான கா, ஹம்ச மந்திரத்தில் உள்ள ஆகாச பீஜமான ஹா, இந்திரனுடைய பீஜமான லா, அதற்கு பிறகு பராபீஜமாகிய சா, மன்மத பீஜமாகிய லா, இப்படி உன்னுடைய இந்த அக்ஷரங்கள் மூன்று புவனேஸ்வரி பீஜமான ஹ்ரீம் ஒவ்வொரு கூட்டத்தின் முடிவிலும் சேர்க்கப்பட்டு உன்னுடைய பஞ்சதசாட்சரி என்கிற மகா திரிபுர சுந்தரி மந்திரத்தின் அவயவங்களாக அமைகின்றன. இதுதான் இந்த ஸ்லோகம். இதில் என்னென்னா, பஞ்சதசாட்சரி அப்படிங்கிற மந்திரத்தில் 15 எழுத்துக்கள் உண்டு. அந்த 15 எழுத்துக்களை, இதெல்லாம் பீஜங்களாக இருக்கிறதுனால வெளியில் அப்படி வெளிப்படையாக சொல்லக்கூடாது. ஒரு குருக்கிட்ட தீட்சை வாங்கி அதுக்கப்புறம் தான் அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ பஞ்சதசி அப்படின்னா எது அப்படின்னா, 15 எழுத்துக்கள். என்ன 15? அப்படியே இந்தந்த எழுத்துக்கள் கா ஏ ல அப்படி சொல்லக்கூடாது. அதனால் இந்த 15 எழுத்துக்களையும் இப்படி மறைச்சு ஒரு ஸ்லோகமாக பண்ணியிருக்கார் ஆச்சாரியால். இப்போது நாம் ஜபமாக பண்ணக்கூடாதே தவிர அதை என்னன்னு கேட்டுக்கலாம் அப்படின்னா, முதல் இதில் மொத்தம் 15 எழுத்துக்கள். இதில் கா ஏ ல இந்த 4 எழுத்தும் சேர்ந்து முதல் பாகம் 4 ஹா ச க ஹ ல இந்த 5 சேர்ந்து 2வது பாகம், ச க ல
இந்த மூணும் சேர்ந்து மூணாவது பாகம். இந்த மூணு பாகங்களின் முடிவிலும் ஹ்ரீம் அப்படிங்கிற பீஜத்தை சேர்த்தோன்னா மொத்தம் 15 அக்ஷரமாக ஆகும். முதல் பாகத்தில் 4, ஒரு ஹ்ரீம் சேர்த்தா 5, ரெண்டாவதில் 5, ஒரு ஹ்ரீம் சேர்த்தா 6, அப்போ 6, 5, 11, மூணாவது 3+1 ஹ்ரீம் சேர்த்தோன்னா 4, 11, 4, 15. இந்த 15 தான் ஸ்ரீமத் பஞ்சதசாட்சரி அப்படிங்கிற மகாவித்யாக சொல்கிறது. இதை தான், இந்த விஷயத்தை தான் ஆச்சாரியால் இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கார். மொத்தமாக இந்த ஸ்லோகம், இந்த மந்திரம் பஞ்சதசாட்சரி எப்படி இருக்கும் அப்படின்னா, கயேயில ஹ்ரீம் ஹசகஹல ஹ்ரீம் சகல ஹ்ரீம். இதுதான் பஞ்சதசாட்சரி. ஒரு தடவை சொல்லலாம், ஆனால் இதை வெளியில் சொல்லவே கூடாது இந்த பீஜங்களை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதில் முதல் பாகம் இருக்கு இல்லையா, அந்த க ஏ இல ஹ்ரீம் இருக்கு இல்லையா, இதை அக்னிகண்டம் அப்படின்னும், ரெண்டாவது பாகத்தை சூரியகண்டம் அப்படின்னும், மூன்றாவது பாகம் சந்திரகண்டம்னும் சொல்லுவாங்க. இது எப்படின்னா, ஒரு கண்டம் முடிஞ்சு அடுத்த கண்டம் ஆரம்பிக்கிற அந்த பார்டர் இருக்கு இல்லையா, அந்த எல்லையை காட்டுறதுக்கு அடையாளமாக கிரந்திகள் இருக்கும். நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்தில் பார்த்துருக்கோம், பிரம்ம கிரந்தி, விஷ்ணு கிரந்தி, ருத்ர கிரந்தின்னு. அது மாதிரி ஒரு கண்டம் முடிஞ்சு அடுத்த கண்டம் ஆரம்பிக்கிறப்ப கிரந்தி இருக்கும். அக்னிகண்டத்தின் மேல் பகுதியில் இருக்கிறது ருத்ர கிரந்தி, அந்த இடத்துல தான் ஹ்ரீம் அப்படிங்கிற பீஜாட்சரம் உருவானது. அதே போல் சூரியகண்டத்தின் மேல் பகுதியில் இருக்கிறது விஷ்ணு கிரந்தி, சந்திரகண்டத்தின் மேல் பகுதியில் இருக்கிறது பிரம்ம கிரந்தி, அங்கேயும் ஹ்ரீம் அப்படிங்கிற பீஜாட்சரம் ஏற்பட்டது. இப்படி ஜெகஜ்ஜனனியான பரதேவதையின் மாத்ருகா மந்திரம் என்கிற திரிபுர சுந்தரி மந்திரம் மூணு கண்டங்களோடு விளங்குகிறது. க ஏ ஈல ஹ்ரீம் அக்னிகண்டம், இந்த முதலாவதாகிய வாக்பவ கூட்டம். க ஏ ஈல ஹ்ரீம்ங்கிறது தேவியினுடைய முகம், வாக்பவ கூட்டம். பிரளய கால அக்னி மாதிரி பிரகாசிக்குமா இது, மூலாதாரத்திலிருந்து கிளம்பி அநாகதத்தை வரைக்கும் இது வரும். இதை வந்து அம்பாளுடைய முகமாக தியானிக்கணும். ஸ்ரீமத் வாக்பவ கூட்டைக்க ஸ்வரூப முக பங்கஜா அப்படின்னு வருது இல்லையா, தாமரை மலரை போன்ற அவளுடைய திருமுகமே வாக்பவ கூட்டம் அப்படின்னு அர்த்தம். வாக்பவ கூட்டம்ங்கிறது எது அப்படி பார்த்தோன்னா தேவியினுடைய திருமுகம். அக்ஷரங்களில் இங்கே மந்திரத்தில் பார்த்தோன்னா க ஏ ஈ ல ஹ்ரீம் இந்த அஞ்சு எழுத்து, இது வாக்பவ கூட்டம். அடுத்தது ஹசகஹல ஹ்ரீம், இது சூரியகண்டம். ரெண்டாவதாக இருக்கக்கூடியது காமராஜ கூட்டம்னு சொல்லுவோம், இது கோடி சூரிய பிரகாசம் இருக்கக்கூடியதாக அநாகதத்திலிருந்து கிளம்பி ஆக்ஞா சக்கரத்தை தொடும். இதை வந்து அம்பாளுடைய கழுத்து முதல் இடுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய பாகமாக தியானம் பண்ணணும். கண்டாத கடிபரியந்த மத்திய கூட்ட ஸ்வரூபிணி, கழுத்திலிருந்து இடுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய பாகம் மத்திய கூட்டம், அதுதான் இங்கே ஹசகஹல ஹ்ரீம். அது மூணாவது சஹல ஹ்ரீம், சஹல ஹ்ரீம் வந்து சந்திரகண்டம். மூணாவதாக இருக்கக்கூடியது சக்தி கூட்டம், கோட்டி சந்திர பிரகாசம் இருக்கக்கூடியதாக ஆக்ஞா சக்கரத்திலிருந்து நெற்றி மத்தி வரைக்கும் வரும். இதை இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய பாகமாக தியானம் பண்ணணும். சக்தி கூட்டைக்க தாப்பன்ன கட்டியதோ பாகதாரிணி, கட்டினா இடுப்பு, இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி சக்தி கூட்டம், இதைத்தான் சஹல ஹ்ரீம் அப்படிங்கிறது. இதை பண்ணும். இப்போ இந்த மூணும் சேர்ந்தது தான் தேவிய லலிதா சஹஸ்ரநாமத்தில் சொல்கிறப்போ மூல கூட்டத்ரய கலேபரா, கூட்டத்ரயம் அப்படின்னா மூன்று கூட்டங்கள், மூன்று கூட்டங்களோடு இருக்கக்கூடியவள் அப்படின்னு சொல்கிறது. அவளுடைய உடம்பு தான் மூல மந்திரம். அதாவது இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய பஞ்சதசாட்சரி மந்திரமாக இருக்கிறது தேவியினுடைய உடம்பு தான். மாத்ருகா மந்திரத்தை மூணு கண்டமாக பிரிச்சிருக்கிறதுனால ஞானசக்தி, இச்சாசக்தி, கிரியாசக்தி என்ற மூணு விதமான பராசக்தி ஸ்வரூபம் தான் இந்த மகாமந்திரம். த்ரிகூட்டா அப்படின்னு ஒரு நாமம் உண்டு லலிதா சஹஸ்ரநாமத்தில், மூன்று கூட்டங்களாக பிரிக்கப்பட்டவள் அப்படின்னு அர்த்தம். இப்போது இந்த பஞ்சதசாட்சரி மந்திரத்தில் இருக்கக்கூடிய உயிர்மை எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, இதிலிருந்து தான் ஆகாசம், வாயு, அக்னி, நீர், பிருத்வின்னு சொல்லக்கூடிய பஞ்சமகாபூதங்கள் தோன்றுச்சு. எங்கே பஞ்சதசாட்சரி மந்திரத்தில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள்லேருந்து தான் பஞ்சபூதங்கள் உருவாச்சு. இப்போது ஆகாசம்னு எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு குணம் வந்து சப்தம் மட்டும்தான், ச
சத்தம் மட்டும்தான் ஆகாசத்துடைய குணம். இந்த தன்மாத்திரைகள் இருக்கு இல்லையா, தன்மாத்திரைகள் ஆகாசத்தினுடைய தன்மாத்திரை சப்தம். இப்போ அடுத்தது வாயு உருவானப்போ ஆல்ரெடி இருக்குது சப்தம், அது கூட ஸ்பர்ஷம் சேர்ந்து ரெண்டாச்சு. ஒன்று அடுத்தது ரெண்டாச்சா. இப்போது அக்னி உருவானப்போ ஆல்ரெடி இப்போ என்ன வாயுக்கு இருக்குது, சப்தமும் ஸ்பர்ஷமும் இருக்குது, அது கூட ரூபம் சேர்ந்துச்சு. இப்போ இது மூணாச்சா. இப்போது ஃபஸ்ட்டு ஒன்று, அடுத்தது ரெண்டாச்சு, அடுத்தது மூணாச்சு. இப்போது நீர் நாலாவதாக உருவாகுது. நீர் உருவாகிறப்போ ஆல்ரெடி அக்னி வரைக்கும் என்ன இருக்குது, சப்தம் இருக்குது, ஸ்பர்ஷம் இருக்குது, ரூபம் இருக்குது. இப்போ நாலாவதாக ரசம், டேஸ்ட், அது சேருது. அப்போ இங்கே நாலாச்சு. நீர் உருவாகிறப்போ இது நாலாச்சு. அடுத்தது மண், பிருத்வி. நிலத்தினுடைய குணங்கள் இந்த ஆல்ரெடி இருக்கிற நாளோட வாசனை சேருது, கந்தம். சப்தம், ஸ்பர்ஷம், ரூபம், ரசம், கந்தம், அஞ்சு. இப்போது ஆகாசமாக மட்டும் உருவானப்போ அது ஒன்று, வாயுக்கு ரெண்டு, அப்போ ரெண்டு ப்ளஸ் ஒன்று மூணு, அக்னிக்கு மூணு, மூணு மூணு ஆறு, அப்புறம் நீருக்கு நாலு, ஆறு நாளும் பத்து, பிருத்திவியோட குணங்கள் அஞ்சு, பத்து அஞ்சும் பதினஞ்சு. இந்த பதினஞ்சு குணங்களும் பஞ்சதசாட்சரியினுடைய பதினஞ்சு அக்ஷரங்கள்ல இருந்து வந்தது. ஸ்ரீவித்யா அப்படின்னு பண்ணோம்னா பஞ்சதசாட்சரி மந்திரத்தின் நாலாவது சந்திரகூட்டம் ரமாபீஜமாகிய ஸ்ரீம். இப்போ இங்கே பதினஞ்சு இருக்கு, இதில் ரமாபீஜமாகிய ஸ்ரீம் அப்படிங்கிறத சேர்த்தா பதினாறு ஆகும். இதுதான் இந்த மந்திரம். இந்த பதினஞ்சு கூட ஸ்ரீம் மட்டும் சேர்த்தா அது பதினாறு அக்ஷரங்கள் இருக்கக்கூடிய ஷோடசாட்சரி மந்திரமாக ஆகுது. அதனால தான் ஸ்ரீவித்யா அப்படின்னு அதுக்கு பேர். இது கூட ஸ்ரீ சேர்க்கணும், ஆனால் அது ரகசியமாக இருக்கிறதுனால இங்கே மறைச்சு வச்சிருக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. லலிதா சஹஸ்ரநாமத்தில் கூட ஸ்ரீ ஷோடசாட்சரி வித்யா அப்படின்னே ஒரு நாமம் உண்டு. அந்த பதினாறு எழுத்துக்களுக்கான வித்தையாக தேவி இருக்கிறாள் அப்படின்னு அர்த்தம். அபிராம பட்டரும் உன் தவ நெறிக்கே நெஞ்சம் பயில நினைக்கின்றேன் அப்படின்னு சொல்கிறாரே, அந்த தவ நெறி எதுன்னா இந்த ஸ்ரீவித்யா. ஸ்ரீவித்யா எதுக்கு ஆதாரமாக இருக்குது, இந்த பஞ்சதசாட்சரி கூட ஸ்ரீம் சேர்த்தா வரக்கூடியது ஷோடசாட்சரி, அதுதான் இங்கே ஸ்ரீவித்யாவாக இருக்குது. ஆனால் இதோட பெருமை என்னன்னு பார்த்தோன்னா பஞ்சதசாட்சரியோடது இப்போது காயத்ரி மந்திரத்துக்கு மிஞ்சின மந்திரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த பஞ்சதசியை ஒரு ஆவர்த்தி ஜபம் பண்ணால் சம்பூர்ண காயத்ரி மந்திரத்தை மூணு ஆவர்த்தி ஜபம் செஞ்ச பலன் கிடைக்குமா. மோக்ஷத்திற்கு சாதனமாக இருக்கக்கூடியது ஸ்ரீவித்யை தான். ஸ்ரீ அப்படின்னா செல்வம், பெரிய செல்வம் எது, முக்தி. ஸ்ரீவித்யை அப்படின்னா முக்தியை கொடுக்கும் வித்யை அப்படின்னு அர்த்தம். அதற்கான சாதனமாக ஸ்ரீவித்யையை ஒரு குரு மூலமாக உபதேசம் வாங்கி உபாசனை செஞ்சால் சகல விதமான சௌபாகியங்களையும் அடைந்து நோய் இல்லாமல் நீண்ட காலம் வாழ்ந்து மோட்சமும் அடையலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்ரீவித்யா மந்திரத்தினுடைய பலன். இதை நம்ம ஒரு வாங்கி ஜபம் பண்ணால் பிறவி இல்லாத நிலையை அடையலாம், அதே சமயம் இம்மைக்கு தேவையான எல்லா வசதிகளையும் பெறலாம் அப்படிங்கிறது. ஸோ இந்த பஞ்சதசியை இந்த ஸ்லோகத்தில் ஆச்சாரியா வேறு வார்த்தைகள் போட்டு மறைச்சி வச்சிருக்கார். இந்த பஞ்சதசியை இன்னொரு தடவை சொல்கிறேன். கயேயிலஹ்ரீம் ஹசகஹலஹ்ரீம் சஹலஹ்ரீம், இதுதான் பஞ்சதசி. இந்த ஸ்லோகத்தின் பொருள் திரும்ப பார்த்தோன்னா, தாயே சிவபீஜமான கா, சக்தி பீஜமான ஏ, மன்மத பீஜமான ஈ, பிருத்வி பீஜமான லா, அதற்கப்புறம் சூரிய பீஜமான ஹா, குளிர்ந்த கிரணங்களையுடைய சந்திர பீஜமான சா, மன்மத பீஜமான கா, ஹம்ச மந்திரத்தில் உள்ள ஆகாச பீஜமான ஹா, இதோட இந்திரனுடைய பீஜமான லா, இதுக்கு அப்புறம் மூணாவது செட்டில் பராபீஜமாகிய சா, மன்மத பீஜமாகிய லா, இப்படி உன்னுடைய இந்த அக்ஷரங்கள் மூன்று புவனேஸ்வரி பீஜமான ஹ்ரீம் ஒவ்வொரு கூட்டத்தின் முடிவிலும் சேர்க்கப்பட்டால் உன்னுடைய பஞ்சதசாட்சரி என்கிற மகா திரிபுர சுந்தரி மந்திரத்தின் அவயவங்களாக அமைகின்றன. இதைத்தான் ஆச்சாரியால் பஞ்சதசியை இங்கே நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கார். ஆனால் நேராக பீஜங்களை சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக ஒவ்வொரு பீஜத்தையும் ஒரு அடையாளம் சொல்லி, இது மன்மத பீஜம், இது சக்தி பீஜம், இது சிவன் பீஜம் அப்படி சொல்லியிருக்கார். அதை வச்சு அது என்ன எழுத்துன்னு கண்டுபிடிச்சி அது என்ன மந்திரம் அப்படின்னு டீகோட் பண்ணி
இந்த இதுக்கு விளக்கங்கள் எழுதினவங்க பாஷ்யக்காரங்க நிறைய எழுதி வச்சுருக்காங்க. அதிலிருந்து நாம் இப்போ தெரிஞ்சுக்கிறோம், ஓ இது பஞ்சதசியை சொல்லக்கூடிய ஸ்லோகம் அப்படின்னு. அடுத்தது சௌந்தர்ய இலக்கரியின் 33வது பாகத்தை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீ மாத்ரே நமக, சிவாய திருச்சிற்றம்பலம்.